முதல் முறையாக திரு எடப்பாடி வந்த புகார் பற்றி விசாரிப்பதற்கு தற்காலிகமாக நீக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். துணிஞ்சிட்டாரு, எந்த நடவடிக்கையும் எடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஒரு நாடகம் கூட நான் கருதுறேன். அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வகையில் இஸ்லாமிய மக்கள் ஏதாவது விழாக்கள் நிகழ்வுகள்னா கூப்பிடுவாங்க, கிறிஸ்துவ மக்கள் கூப்பிடுவாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டாங்க, போனாங்க. இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு ஏங்க எவ்வளோ தரங்க சொல்கிறது, மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிகிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போச்சுங்க, அது முடியாதுங்க, அது சேர்க்கவே முடியாது. இந்த நிலை இப்படியே தொடருமே என்றால் 2026 தேர்தலில் அதிமுக மிக மோசமான தோல்வி. கடைசி வரை அதிமுக தான், அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அதிமுகவை ஒன்று சேர்ப்பது தான் என்னுடைய பணி. நான் இறுதி வரை அதிமுகவில் தான் பயணிப்பேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, ஓஹெச் தமிழ் உரையாடலில் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கும். சார் வணக்கம். வணக்கம் சகோதரம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து அதிரடி நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் கட்சி பொறுப்புல நீக்கப்பட்ட அந்த விஷயத்தை வச்சு ஒரு அதிரடி நடக்கும். இது போக சில விஷயங்கள் உள்ளே நடக்கலாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் சில விஷயங்கள் டெல்லிக்கு போகிறாரு, சில பேச்சு வார்த்தைகள் நடத்துகிறாரு, சில மூவ்மெண்ட்லாம் நடந்துட்டுருக்குன்னு இன்னொரு பக்கம். மூன்றாவதாக எப்போதும் போல் பேசுகின்ற அந்த இணைப்பு, இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இந்த மூன்று விஷயத்தை பற்றி அவங்கள்ட்ட டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு. சரி, முதல் விஷயம், இந்த தலவாய் சுந்தரம் அவர்கள் கட்சி பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டது ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு சீனியர். ஸோ இந்த நடவடிக்கையின் மூலமாக அதிரடிகளை கட்சிக்குள்ள நிர்வாகத்திற்குள்ள கொண்டு வருவதில் அவர் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை வேற என்ன நடக்குது உள்ள? இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நான் அப்படி பார்க்கல. சரி, திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளை செயலாளரை கூட நீக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவெளிகளில் கட்சி நிறுவனத்தில் இருந்தது. ஏன்னா 2021 சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்ச உடனே தென் மாவட்டங்களில் மத்திய மண்டலங்களில் ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கு, ஒட்டுமொத்தமாக இந்த தோல்வி தொடர்பாக நம்ம ஒரு ஆய்வுக் கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடத்தி நிர்வாகிகளை கலந்து பேசி பொறுப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அங்கிருந்த மாநில பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லோருமே அழைத்து பேசி தோல்விக்கான காரணம் என்ன என்பதை ஆய்ந்து அறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னணியினர் வலியுறுத்தினாங்க. திரு எடப்பாடி அவர்கள் வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிட்டார். 2024 இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த உடனே ஒரு வாரத்தில் அவர் ஒரு கூட்டத்தை போட்டு ஒவ்வொரு மாவட்டமாக அந்த இல்லை இங்கே இந்த வட மாவட்டங்கள் இருந்த முக்கிய ஆட்களை மட்டுமே கூப்பிட்டு அவங்க மத்தியில் பேசுகிற போது கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை, பல பேர் சோரம் போயிட்டீங்க, பூத்துலேயே 10-11 மணிக்கு மேலே நீங்கள் இல்லை, யாருமே இல்லை, தேர்தல் வேலையை சரியாக பார்க்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அது வெறும் குற்றச்சாட்டாக தலைமை அவர் சொல்லிட்டு கடந்து போயிட்டார், நடவடிக்கைங்கிறது வரல. சரி, அப்போ அதை தொடர்ந்துமே விமர்சனங்கள் இருந்தது. தவறு செய்தவர்கள் யார்? கட்சியினுடைய தோல்விக்கு கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதியில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த 234 சட்டப்பேரவை தொகுதியினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை கணித்து பார்க்கிற பொழுது 10-10 சட்டமன்ற தொகுதியில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2வது இடம், 3வது இடம், 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. இந்த உதாரணத்துக்கு தென் சென்னையில் ஒரு 3-4 தொகுதி, கோயம்புத்தூரில் ஒரு 3 தொகுதி, தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோவில், இங்கே எல்லாமே சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பார்க்குற போது கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. அப்போ இது குறித்து தான் ஆய்வுக் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறார். அந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது போகிறவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலாவை யாரும் சேர்க்கணும்னு வலியுறுத்தாதீங்க, இந்த தேர்தல் தோல்வி தொடர்பை மட்டும் உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களும் சொன்னாங்க. சரி, அந்த விசாரணைக்கு பிறகு என்ன, இந்த ஆய்வுக் கூட்டத்தில் என்ன நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய தோல்வி வந்ததற்கு பிறகும் தோல்விக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து
குறைந்தபட்சம் அவர்கள் மீதான ஒரு நடவடிக்கை பொறுப்புல இருந்தால் எடுங்க. அதிமுக வரலாற்றில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் புகார் வந்தால் கழக விதிமுறைகளுக்கு மாறாக கழகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக நடைபெற்ற காரணத்தால் அவர் வகிக்கிற பொறுப்பு உட்பட அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார். தற்காலிகமெல்லாம் வராது. இவரோடு கட்சியினர் யாரும் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட தான் வரும். முதல் முறையாக திரு எடப்பாடி வந்த புகார் பற்றி விசாரிப்பதற்கு தற்காலிகமாக நீக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். இந்த அணுகுமுறையே வித்தியாசமாக தான் இருக்குது. அதனால் ஒரு மென்மையான போக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்போ இது ஏதோ யாருக்கோ எச்சரிக்கை கொடுப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக தன்னை வலியுறுத்துகிறாங்கல்ல தொடர்ந்து அப்போ இவருமே துணிஞ்சிட்டாரு எந்த நடவடிக்கையும் எடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஒரு நாடகம்னு கூட நான் கருதுறேன். ஸோ இந்த நடவடிக்கைங்கிறது ஒரு நாடகம். ஆமாம், அந்த மாதிரி தான் நான் கருதுறேன். ஏன்னா புகார் வருகிறது, புகார் அடிப்படையில் நடவடிக்கை என்பது அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி காலங்காலமாக எடுத்து வரும் நடவடிக்கை. அந்த நடவடிக்கை இல்லை இது. இந்த தற்காலிக நீக்கம் என்பது அவர் மீதான புகாரை விசாரிப்பதற்கு அப்படின்னு. அப்போ புகாரை விசாரித்தோம், புகார்தாரர் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டோம், திரும்ப அவருக்கு இதை விட உயர் பொறுப்பு கூட கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி நடந்தக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தலவாய் சுந்தரத்தை பொறுத்தளவில் அவருடைய சீனியாரிட்டி, அமைச்சராக இருந்தவர், டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்தவர், இன்றைக்கும் கட்சியில் அமைப்புச் செயலாளர், இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு இவருடைய பங்களிப்பும் பெரிய அளவில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவருடைய அந்த உள்வட்டத்தில் ஒரு முக்கிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் மீதே நடவடிக்கை எடுத்துட்டாரு, அப்போ நம்ம மீது எப்போ நடவடிக்கையுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். இது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் தலவாய் சுந்தரம் போர்க்குரல் எழுப்பி வரணும். அவர் வந்து ரொம்ப லெகுவாக பாரார், ஆல்ரைட் நீக்கிட்டாங்களா, நான் என்ன செஞ்சேன் சொல்கிறார். 15 ஆண்டுகளாக நான் ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பேன், அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வகையில் இஸ்லாமிய மக்கள் ஏதாவது விழாக்கள் நிகழ்வுகள்னா கூப்பிடுவாங்க, கிறிஸ்துவ மக்கள்னா கூப்பிடுவாங்க, இப்போ ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டாங்க போனேன், இதில் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறி கடுமையான விமர்சன கருத்தை முன்வைக்கிற இந்த சூழலில் இதனுடைய மூல ஆதாரமாக அடிப்படை ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நிகழ்வில் பங்கேற்பது என்பது ஏற்க முடியாது அப்படிங்கிற. இப்போ வலைத்தளங்களில் இதில் பார்க்குறாங்க, சமுதாய ரீதியாக இருக்கிற எஸ்டிபிஐயில் போய் இவர் கலந்துக்கிறாரு, ஒரு பிற கட்சிகளை சார்ந்த ஒரு மேயரை போய் இவருடைய நண்பர் ஒருத்தர் வேட்பாளர் ஒருத்தர் போய் சந்திக்கிறாரு, அதுமாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இதன் மீது என்ன நடவடிக்கை? இது வந்து கண் துடைப்பு தான் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள் சார். இது இந்த போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை அதிமுகவினுடைய அந்த விதிமுறைகள் அனுமதிக்குதா, இல்லை கூட்டணி அதை வச்சு மட்டுமா, இல்லை என்ன என்ன அந்த விதிமுறைகள் சொல்றது? இல்லை, பொதுவாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் எதிரெதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுகள்லையும் யாரும் பங்கேற்க கூடாதுங்கிறது தான். ஒரு திருமண விழாவுக்கு போனாலே அம்மா கட்டம் கட்டிடுவாங்க, அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலங்காலமாக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு மிதமான அணுகுமுறை இருந்தது, அதில் வந்து இந்த அளவுக்கு விகரசா எதுவும் பண்ண மாட்டார். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஒரு இந்த நேர் எதிரிடையான அரசியல் என்பது ஒரு மாதிரியான வன்ம அரசியலாகவே பார்த்தோம். திமுக என்றால் ஒரு மிகப்பெரிய அளவில் அது ஒரு எதிர்கட்சியாக இல்லை எதிரி கட்சியாகவே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதனால் அங்கே இல்லை, அதை தாண்டி காங்கிரஸோட நமக்கு உடன்பாடு இல்லைன்னா காங்கிரஸ் தலைவர்களை நீங்கள் ஜி விஸ்வநாதன் உணவு அமைச்சராக இருக்கிறார், டெல்லியில் போய் அவர் 67-71 காலகட்டத்திலே அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தது, மூத்த காங்கிரஸ் தலைவர்களை சந்திச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அது மாதிரி கார் ஆசாரம், அவரும் உணவுத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது. அதனால தனிப்பட்ட இப்போ அந்த அரசியல் சூழல் அப்போ யார் கூட உடன்பாடோட அந்த கட்சி பயணிக்குது அதை பொறுத்து தான் அவங்களுடைய ஆமாம் இருக்கணும். அது மாதிரி அவங்க போனாங்கன்னா உறுதியாக நடவடிக்கை அப்படி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது இந்த நடவடிக்கை சரிதானே? அதுதான் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் என்பது பாஜகவினுடைய ஒரு அங்கம், பாஜகவினுடைய தொடக்க ஒரு அமைப்பாக தான் அதை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இதில் பங்கேற்றது தவறு என்பது கட்சியினுடைய கொள்கை விதிமுறைகளின்படியான சரியான நடவடிக்கை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை காரணம் காட்டி அவங்க பண்ணலை.
என்ன புகாரன்னு சொல்லல. ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க, ஒரு பயம். என்ன, ஆமா, என்ன எந்த புகாரோ அப்படின்னு சொல்லல. அவர் மீது கட்சியினுடைய கொள்கைகளுக்கு இல்ல சார், எப்பவும் ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் சார் இருக்கும். அதான் விதிமுறைகளுக்கு மாறாக நான் அதான் சொல்றேன். வழக்கமான ஸ்டேட்மெண்ட் என்பது அந்த புகார் தொடர்பாக விசாரித்து அது உண்மை என்கிற பட்சத்தில் அடிப்படை உறுப்பினரிலிருந்து வெளியேற்றிடுவாங்க. இது விசாரிப்பதற்காக தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார் அப்படிங்கிற இந்த தற்காலிகம் என்பது இது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கு. அதில் தான் நமக்கு திமுக அந்த மாதிரி இருக்கும். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அது இருக்கும். இயரே போடுவாங்க, 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் தற்காலிகமாக நீக்க வைக்கப்படுகிறாங்க. அப்புறம் 1 மாசம் 2 மாசத்தில் அவர் கொடுத்த நேரடி விளக்கத்தை ஏற்று சேர்த்து கொடுவாங்க. அதே மாதிரி தான் அதிமுக அடிப்படை உறுப்பினர் வெளியேற்றினாலும் கூட சில பேர் இந்த நீக்கத்தை ஏற்று அமைதியாக இருந்தாங்கன்னா 3 மாதம் 6 மாதத்தில் சேர்த்துருவாங்க, 1 மாத காலத்தில் கூட சேர்த்துருவாங்க. சில பேர் அப்படியே வெளியில் போயிடுவாங்க அந்த நீக்கத்திற்கு பிறகு. இப்போ இந்த திருநாவுக்கரசர் பண்ணிவிட்டார், அவங்கெல்லாம் கூட அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இந்த நடவடிக்கையில் இல்லை அப்படிங்கிறத நமக்கு ஒரு பொதுவெளி சந்தேகத்தை உருவாக்குது. திரு தலவாய் சுந்தரத்தை பொறுத்தளவு அது ரொம்ப இலகுவா போறாரு எடுத்துக்கிறாருங்க மாதிரி சொல்றாங்க. இலகுவா எடுத்துக்கிறாருங்கிறது உண்மையான முகமா இல்ல அவருக்குள்ள வேற ஏதாவது திட்டமிடல் இருக்கா? ஆனா கச்சிராஜா பரவாயில்ல, நீ இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, ஒரு அரசியலில் பயணிக்கிற முக்கிய நிர்வாகிகள் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உருவாகிற போது கரம் கொடுப்பதற்கு திமுக தரப்புல இருந்து கூட முயற்சி பண்றாங்க. ஏன்னா அங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுகவினுடைய முகமாக இருந்த மனோ தங்கராஜ் மேலே நடவடிக்கை, ஏற்கனவே இருந்த ஆஸ்டின், ஏற்கனவே 2 முறை அமைச்சராக இருந்த சுரேஷராஜன், அவங்கெல்லாம் கூட ஆஃப் ஆயிட்டாங்க. அதனால அங்கே ஒரு புதிய முகமாக இவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அங்கே கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இவரை கூப்பிட்றதுக்கு கூட முயற்சி நடக்குதுன்னு நேற்று இரவு நான் ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ சொன்னார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு அவரை கொண்டு வந்துடுவோம். ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் செல்வாக்கு இருக்கிறது. அந்த வகையில் இவரை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னை பொறுத்தளவில் அந்த மாதிரியான மாற்று முகாமுக்கு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அவர் இருக்காது அப்படின்னு தான் நம்புகிறாங்க. இப்போ இந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சியில ஈடுபடுகிற அவர்களுக்கு ஆதரவு நிலை என்பது பெருகி வருகிறது. இப்ப அவங்களுமே பல பேர் தொடர்பு கொண்டு தலவாய் சுந்தரத்துல அமைதியா இருங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி. வெளியில போயினா இப்ப பிரச்சனை, ஏன்னா ஏற்கனவே வெளியில போனவங்களை கொண்டு வரணுங்கிற முயற்சியில நாங்க ஈடுபட்டு இருக்கிற போது இன்னொருத்தர் நீங்க வெளியில போய் பண்ணும் போது சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவர் தலவாய் சுந்தரத்தை அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வேற எதுவும் முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று, அது நடவடிக்கை உண்மையாக இருந்து இந்த நடவடிக்கைக்கு பிறகு விசாரித்து அறிந்து அவரை மீண்டும் சேர்ப்பதற்கு, விரைவில் மீண்டும் சேர்ப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. இல்லை, நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு நம்பிக்கையோடு விசுவாசமோடு உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்த என்னை வந்து பொது வெளியில அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டேங்க, என்னுடைய சீனியாரிட்டி என்ன, என்னுடைய சர்வீஸ் என்ன, அந்த கட்சிக்கு அப்படி தூக்கி எறிகிற மாதிரி பண்ணிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கோபாவேசத்தோடு ஒரு எதிர்வினை ஆற்றினார் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய மீண்டும் ஒரு பிரச்சனையை தான் அதிமுக உருவாக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க, நம்ம இந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர்ந்து அவர்கள் கூட தொடர்பு கொண்டு பேசுறாங்கன்னு தொடக்க சொன்ன மாதிரி, இந்த ஒருங்கிணைப்பு விஷயங்கள் இப்போ எந்த லெவல்ல இருக்குது? கடந்த ஜூலை மாதம் தான் போய் சந்திச்சாங்கன்னு நினைக்கிறேன் இந்த 6 பேர். நாம் குறிப்பிட்ட திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கேபி அன்பழகன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி பி சண்முகம், இவங்க 6 பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஏறத்தாழ 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க கள யதார்த்தத்தை. அந்த அதை பேசி அந்த டெவலப்மெண்ட் இப்போ ரீசெண்டாக பேசி அந்த பிடிவாதம் தளரும் என்று காத்திருந்தாங்க. 3 மாசம் ஆயிடுச்சு. இல்லை, கடந்த வாரம் அவரை சந்தித்த போது இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக என்ன முடிவு எடுத்திருக்கீங்கிற போது, ஏங்க எவ்வளோ தரங்க சொல்கிறது, மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க, முடிஞ்சு போச்சுங்க, அது முடியாதுங்க, அது சேர்க்கவே முடியாது அப்படின்னு குரலை உயர்த்தியே சொல்லியிருக்கிற. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது இந்த மூத்தவர்கள் 6 பேரையும் மனச்சோர்வடைய செய்திருக்கு. குரலை உயர்த்தி பேசினது இந்த அதே 6 பேர் முன்னிலையில் தான். 6 பேர் முன்னிலையில் கடை 2-3 பேர் போய் பார்த்துருக்காங்க. 2 பேர், ஆமாம், 2 பேர் ஒரு முறை பார்த்துருக்காங்க. ஒரு 3 பேரும் தனியாக போய் பார்த்துருக்குறாங்க. அவங்க எல்லாமே இதுதான் சொல்றது. குறிப்பாக இவருடைய அரசியல் வாழ்வுக்கு, இவர் பொதுச் செயலாளராக வருவதற்கு, ஒற்றை தலைமை என்று இவர் வருவதற்கு,
இவருக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஃபேவரா தீர்ப்பு வாங்குறதுக்கெல்லாம் உடனிருந்து பாடுபட்ட தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் இந்த மூன்று பேர் தான். இந்த மூன்று பேரையுமே அவர் முறைச்சிக்கிட்டாரு கடுமையாக. வந்து நீங்கள் உங்கள் வேலையில் போய் பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப கடுமையாக ஆவேசமாக பேசினார் அப்படின்னு. இது வந்து ஒரு பெரிய அளவில் இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. தங்களுடைய வேதனைகளை நட்பு வட்டாரத்தில் அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பொதுச் செயலாளரும் நீங்களே இருங்க, முதலமைச்சருமே நீங்கள் தான் 2026. இந்த பிரிந்து சென்ற சக்திகள் ஒன்றிணைன்னு ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க, நாங்கள் அதுக்கு தக்கவாறு திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாட்ட பேசி அவங்கள கொண்டு வந்து இணைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியும் கொடுத்துருக்காங்க. அதையும் அவர் ஏற்க மறுத்திருக்கார், வேண்டாங்க அவங்க வந்தால் பிரச்சனை அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குது, அவங்க வந்தால் தான் ஜெயிக்குன்னா நீங்கள் கூட அவங்களோட போயிருங்களேன் திரு எடப்பாடி அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு. அது வேதனை ஏற்பட்டு திரு சி வி சண்முகம் கடுமையாகவே என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்ட்டு கோபமா அவரை சமாதானப்படுத்தி வந்ததாக சொல்கிறாங்க. சரி சரி, இது எல்லாமே உள்வட்ட தகவல்களாக இருக்கிறது, வெளியில் இன்னும் வெளிப்படையாக நமக்கு எதுவும் வரல. ஆனால் இது வந்து நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு நீர் பூத்த நெருப்பாகவே இருக்கிறது. கீழே வந்து அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து கிளை நிர்வாகிகள்லேருந்து இந்த 2027 அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் தான் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்க முடியும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு பல்வேறு பிரிவினருக்கும் அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், நெசவாளிகள், துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட அனைவரும் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு அரசினுடைய மிகப்பெரிய பின்பலமாக இருக்கிறது இந்த அரசூழியர், ஆசிரியர்கள், இந்த அமைப்புகள் தான் பெரிய அளவில் அவர்களுடைய வெற்றிக்கு மூல காரணமாக இருப்பவர்கள். அவங்களும் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வரி உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, இதனுடைய தாக்கம் என்பதும் பொது வெளிகளில் மக்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தி இருக்குது. அப்போ இதை சரியாக முறையாக பயன்படுத்தி வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டுமென்றால் கட்சி ஒன்று இணையணும், ஒருங்கிணையணும், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை அதிமுகவில் பயணிப்பவர்களுக்கே இருக்கும். அப்படி ஒரு வலிமையான அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக வந்துவிட்டால் அங்கே திமுகவில் அதிருப்தியில் இருக்கிற ஒன்று ரெண்டு, இவர்கள் எதிர்பார்க்கிற ஒன்று ரெண்டு அரசியல் கட்சிகளும் வரும். அப்படி இல்லைன்னா இந்த பலகீனமான நிலையில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத சூழலில் கூட்டணியும் வலுவாக அமைக்க முடியாது என்கிற யதார்த்தத்தை தான் இந்த ஆறு பேரும் சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய அரசியல் பயணம் என்பதும் ஒரு 50-60 ஒரு 8-10 தேர்தல்களை சந்தித்து அமைச்சர்களாக இருந்து களப்பணி ஆற்றியவர்கள். திரு எடப்பாடி மாதிரி சிலுவம்பாளையம் சேலத்தை தாண்டி எங்கேயும் போகாமல், திரு நத்தம் விஸ்வநாதன் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையெல்லாம் 1972 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இருந்து களப்பணி ஆற்றியவர்கள். செங்கோட்டையை வந்து செல்வி ஜெயலலிதா அவனுடைய அந்த 1988 செப்டம்பர் தொடங்கி 1989 வரைக்கும் தமிழ்நாடு பூரா 30,000-40,000 கிலோமீட்டர் பயணம் செய்து சாதாரண உறுப்பினர்கள்லேருந்து கிளை நிர்வாகிகள்லேருந்து அனைவருக்கும் அறிமுகமானவர், அந்த கட்சியினுடைய அந்த நாடி துடிப்பை முற்றிலும் அறிந்தவர். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் போய் சொல்கிறாங்க, சார் நிலைமை மோசமாக இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அதனால் தயவுசெய்து பிடிவாதத்தை தளர்த்தி இந்த ஒருங்கிணைப்புக்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளணுங்கிறாங்க. என்ன காரணம்னே தெரியல இவ்வளவு பிடிவாதமாக இருக்காருன்னு. இந்த ஆறு பேரில் நான் ஒரு ரெண்டு பேரை சந்தித்து நேரடியாகவே பேசினேன், அவங்க தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்காருன்னு தெரியல அப்படின்னு. இந்த நிலை இப்படியே தொடருமே என்றால் 2026 தேர்தலில் அதிமுக மிக மோசமான தோல்வி. இப்போ நான் சொன்னல, 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 10 சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு. 100-க்கும் மேற்பட்ட தொகுதியில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. 100-க்கும் மேற்பட்ட தொகுதியில் 2ம் இடம் 3ம் இடம் வந்திருக்கிறது. அப்படியே சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு திமுக களம் இறங்கியிருக்குல்ல, இந்த வேகம் இவ 234 தொகுதியிலையும் அவங்க பொறுப்பாளர்களை போட்டாங்க. இதை தாண்டி அரசு ரீதியாக மாவட்ட ரீதியான பொறுப்பாளர்கள் அரசின் திட்டங்களை கண்காணிக்கன்னு போட்டாங்கல்ல, அவங்களுமே அரசியல் ரீதியாக தொகுதியை கண்காணிக்கிறாங்க. பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள்னு இப்ப சிறை மீண்டு வந்த தம்பி செந்தில் பாலாஜியை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல போட்டாங்க. தென் மாவட்டங்களை பலகீனமா இருக்குன்னு சொல்லி ஐபரிசாமி, நேரு போன்றவங்களை அங்க போட்டாங்க. அப்ப இவர்களுமே தேர்தலுக்கான பணிகளை தான் பார்ப்பாங்க. அப்ப இதை எதிர்கொள்வதற்கு, முறியடிப்பதற்கு, ஏன்னா வலிமையான கூட்டணி ஆட்சி கட்சி, இந்த சூழலில் நீங்கள் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் கட்சி வலிமையாக இருக்கணும், கூட்டணி பலமாக இருக்க வேண்டும்,
கட்சியும் வலுவிழந்து கூட்டணியும் இல்லாத சூழல்ல எப்படி வெற்றி பெற முடியும்? எனவே நீங்கள் உங்களுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்து பிடிவாதத்தை தளர்த்தி ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறது. ஆனா அந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கை அப்படிங்கறது நீங்க சொல்ற வச்சு எப்படி பார்க்க முடியும்னா அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமா மூமெண்ட் ஒண்ணு இல்ல. அவரை மறுப்பு தெரிவிச்சு அவரை மாற்றுவதற்கான முயற்சியில இவங்களும் உறுதியா இருக்காங்க. இதுவரைக்கும் நமக்கு ஒரு நெட் ரிசல்ட் வரலங்க. சரி, மூன்றாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி பயணம் போனாரு. அது குறித்தும் பல்வேறு தகவல்கள் சில பத்திரிகைகள்ல பாக்குறோம். அவரு ஒரு கட்டத்துல ஒரு விரக்தி அடைந்து பாஜக நோக்கி செல்வதற்கான சில முயற்சிகளை நேரடியாக மேற்கொள்ள தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் செய்தியாளர்கிட்ட சந்திக்கும் போது இது ஒரு தனிப்பட்ட பயணம்ங்கிறாரு. இன்னொன்று திரு தலவாய் சுந்தரம் அந்த மாதிரி அவரை இது பண்ணதுக்கும் ஒரு எதிர்ப்பையும் பதிவு பண்ணுறாரு. ஸோ நீங்கள் கேள்விப்பட்ட அளவில் அந்த பயணம்ங்கிறது என்ன, எதற்கான ஒரு பயணம், அங்கே ஏதாவது நடந்துச்சு? இல்லை, தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவ ரீதியான பயணம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். சரி, அவருடைய மூத்த மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஏதோ உடல்நல குறைவு ஏற்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் இருந்தார். அவரை சந்திச்சுட்டு வேறொரு குடும்ப உறுப்பினருக்கு ஒரு நோய் தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர்களை சந்தித்து போனார். இது அரசியல் ரீதியான பயணமே இல்லை அப்படிங்கிறதும் அவர் தரப்பில் சொல்கிற தகவல்களாக இருக்கிறது. இப்போ எங்கேயுமே அவர் வெளியில் போகிறபோது தொடக்க காலத்திலிருந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவர் டெல்லி போனார்னா இது வந்துடும் நம்ம ஊடகங்களில். ஆமாம், கவர்னர் இப்போ நியமிக்க போகிறாங்க, அவர் பாஜகவில் சேர்ப்பாங்க. ரெண்டு மூணு முறை அவர் சொன்னார், மதுரை விமான நிலையத்திலையும் சரி சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது, நான் கடைசி வரை அதிமுக தான், அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அதிமுகவை ஒன்று சேர்ப்பது தான் என்னுடைய பணி, நான் இறுதி வரை அதிமுகவில் தான் பயணிப்பேன் என்று அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார். பாஜகவில் போய் சேர வேண்டும், பாஜகவில் சேர்ந்தால் நமக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அவருக்கு ஒரு சிறிதும் இல்லை. அவருக்கும் சரி, அவரை சார்ந்தவர்களுமே சரி, இப்போ இருக்கிற ஒரு நெருக்கடி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி எடுத்த அந்த நடவடிக்கையால் அவரை வெளியேற்றி கரவேட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழல் இருப்பதால் தனக்கு நதியில் வெள்ளத்தில் அடித்து செல்வன்னு ஒரு கட்டம் கிடைச்சா பிடிச்சிக்கிற மாதிரி பாஜகவை பிடிச்சிட்டு இருக்கார். நாளை ஒன்றுபட்ட அதிமுக வந்து அந்த அதிமுக என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு திரு ஓபிஎஸ் பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்காக அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அரசியல் நடத்தணும்ல அவரும், அதனால் அது என்னை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, அப்போ கட்சி அப்படிங்கிற சார், அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, நீங்கள் சொல்கிறத பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிற போட்டு தான் ஒரு மோடி அமித்ஷா ஒரு ஆதரவு நிலையில் அவர் இருக்கிறாரு மாதிரி எடுத்துக்கலாமா? நிச்சயம் அப்படிதான் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொல்ல போனா கடைசி வரை அதிமுகவில் இருக்க போற அப்படின்னு சொன்னா அவர் கட்சி பாஜகவுக்குள்ள வரப்போறது இல்லை. ஆமா, அப்ப அதை தாண்டி அது ஒரு கட்சி அது மேல அந்த பிடிப்புல இருக்காரு மனிதர் நட்பு ரீதியாக அப்படி நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா முதல் தடவை நான் நட்புன்னு சொல்லல, அவங்க மேல மோடி அமித்ஷா முதல் தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு குறிப்பா மோடி அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது அவரே பொதுவெளியில சொன்னார். இப்போதைய நெருக்கடியான இந்த சூழல்ல தொடர் அவருக்கு பெரிய சரிவு பின்னடைவு வந்துட்டு இருக்கு. நீதிமன்றங்கள்லயும் சரி, தேர்தல் ஆணையத்திலும் சரி, அரசியல் ரீதியான பின்னடைவு. அப்போ ஏதாவது தன்னை நிரூபிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இருக்கணும். மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பத்தாண்டுக்கு மேலே நிதியமைச்சராக இருந்தவர், கட்சியில் முதன்மை பொறுப்பில் இருந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பர் ஒன் ஒருங்கிணைப்பாளர் என்கிற உயர் பொறுப்பில் இருந்தவர், அவர் அப்படியே ஒதுங்கி போயிட்டார் அப்படிங்கிறது வந்து சரியான இதுவாக இருக்காது, அணுகுமுறையாக இருக்காது. அதனால் தனக்கு துணை கொடுக்கிற அவர்களோடு பயணிக்கிறார். இதுவரையிலும் ஒருங்கிணைந்த அதிமுக வந்து என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுவார் அப்படி என்பதுதான் ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடுன்னு நான் கருதுறேன். நிச்சயம், நிச்சயம், நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.